ஸ்ரீ பத்மபுராணம் பதினைந்தாம் பகுதி. மகாலட்சுமி விரத மகிமை. துவாபர யுகத்தில் சௌராஷ்டிராவின் பாத்ரச்சுப்ரவன் என்றொரு அரசனும் அவன் மனைவி சுரதி சந்திரிகாவும் வாழ்ந்து வந்தனர். அரசன் வேதசாஸ்திர பண்டிதன். அத்தம்பதியருக்கு ஷியாமபாலா என்றொரு மகள் இருந்தாள். ஷியாமபாலா வெளியே சென்றிருந்த போது மகாலட்சுமி அந்த அரண்மனைக்கு ஒரு கிழவி வடிவில் வந்து வாயிற்காவலனிடம் தான் சுரதி சந்திரிகாவை காண வேண்டும் என்று கூற, அவன் ஏன் எதற்கு என்று கேட்க, மகாலட்சுமி தன் பெயர் கமலா என்றும் வயதான ரூபத்தில் இருக்கும் தேவி மகாலட்சுமி இவ்வாறு கூறினாள். தனது கணவர் புவனேசன் என்றும் தான் துவாரவதியில் வசிப்பதாகவும் ராணியிடம் அவளுடைய முற்பிறவி வரலாற்றை நினைவு கூற வேண்டுவதாகவும் கூறினாள். கமலம் என்பது தாமரை, அதில் இருப்பவள் கமலா அல்லது லக்ஷ்மி. புவனேசன் என்றால் உலகத் தலைவன் அல்லது கடவுள். துவாரவதி என்பது துவாரகை. காவலாளியிடம் லக்ஷ்மியாகிய கிழவி கூறிய கதை. சுரதி சந்திரிகா முற்பிறவியில் வைசிய குடும்பத்தில் பிறந்தாள். அவள் கணவரிடம் சண்டை போட்டுவிட்டு விலகி சென்றாள். அன்னை லக்ஷ்மி தேவி சந்தித்து மகாலட்சுமி விரதம் அனுஷ்டிக்குமாறு அறிவுரை வழங்க, அவளும் அவ்வாறே செய்து வந்ததன் பயனாக விஷ்ணு லோகம் அடைந்து அங்கு நெடுங்காலம் இருந்தாள். அவளே இப்போது சுரதி சந்திரிகாவாக பிறந்திருப்பவள். இதை பற்றி அரசியிடம் நினைவூட்டவே வந்தேன். அவள் தற்போது செழிப்பாக மமதை கொண்டு விளங்குகிறாள். அவள் மகாலட்சுமி விரதம் செய்யாதிருப்பது துரதிருஷ்டமாகும் என்று கூறினாள். அது என்ன விரதம், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று காவலாளி கேட்டான். அவ்விரதம் மார்கழி மாதம் கொண்டாடப்படும். அரிசி பொங்கல் அமுதை கற்பூரத்துடன் விஷ்ணுமூர்த்திக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் நைவேத்தியம் செய்ய வேண்டும். 4 நாட்கள் தொடர்ச்சியாக லக்ஷ்மி தேவியை வழிபட வேண்டும். கோதுமை தயிர் பழம் பூக்கள் தேவிக்கு படைக்க வேண்டும் என்றாள். அது கேட்ட காவலாளி ராணியிடம் கூறி வருவதாக கூறினான். ராணி அக்கிழவியை லக்ஷ்மி தேவி என்று அறியாமலும் பிராணஸ்திரீ கொடுத்த அறிவுரையை ஏற்காமலும் அக்கிழவியை அடித்து விரட்டினாள். அப்பிராமணஸ்திரீ அவ்விடத்தை விட்டு கிளம்பிய போது இளவரசி ஷியாமபாலாவை கண்டாள். அக்கிழவி அழுவதை கண்டு அக்கிழவியை விசாரித்து நடந்ததை அறிந்து கொண்டாள். தான் அவ்விரதத்தை செய்வதாக கூறினாள். சில ஆண்டுகள் கழித்து ஷியாமபாலாவை மன்னன் சித்திரேஸ்வரனின் மகன் மாலாதரனுக்கு திருமணம் செய்து வைத்தனர். ஷியாமபாலா கணவர் வீட்டிற்கு சென்றவுடன் பாத்ரச்சிரவன் சுரதி சந்திரிகா வீட்டை விட்டு மகாலட்சுமியும் சென்றுவிட அவர்கள் நடுத்தெருவிற்கு வந்துவிட்டனர். சோற்றுக்கின்றி திண்டாடினர். பாத்ரச்சிரவன் தன் மகளை காண அவள் இல்லம் செல்ல தந்தையின் நிலையறிந்து அவள் திகிலடைந்தாள். தந்தைக்கு உணவளித்து நிறைய பணம் கொடுத்து அனுப்பினாள். ஆனால் அவள் தந்தை வீட்டிற்குள் நுழைந்த உடனே அவன் பெற்ற செல்வங்கள் எல்லாம் கரியாகிவிட்டன. அடுத்து சுரதி சந்திரிகா மகளை பார்க்க சென்றாள். அந்த சமயம் லக்ஷ்மி விரதம் அனுஷ்டிக்க வேண்டிய நேரம். தாயும் மகளும் சேர்ந்து மகாலட்சுமி விரதம் செய்து முடித்தனர். அதன் பலனாய் சுரதி சந்திரிகா தன் இல்லத்திற்கு வர அவளுடைய இல்ல செல்வம் எல்லாம் வந்து சேர்ந்தன. மகாலட்சுமி விரதத்தின் மகிமையே மகிமை. 15 பகுதி முற்றிற்று.